இலங்கையின் தென் மாகாணத்தில் உள்ள அம்பாந்தோட்டையில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைக்கு இலங்கை பிரதமர் ரணில் அடிக்கல் நாட்டுகிறார் இருபத்தாறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுத்திகரிப்பு ஆலை அமையவுள்ளது இதில் எழுபது சதவீத தொகையை சிங்கப்பூரை தலைமையிடமாக கொண்ட சில்வர் பார்க் இன்டர்நேஷனல் லிமிடெட் நிறுவனம் முதலீடு செய்கிறது சில்வர் பார்க் இன்டர்நேஷனல் நிறுவனத்துக்கு மொத்தம் நான்கு இயக்குநர்கள் அவர்களில் மூவர் சென்னையைச் சேர்ந்தவர்கள் சுந்திப்பானந்த் ஸ்ரீனிஷா அனுசுயா என்பது அந்த மூன்று இயக்குநர்களின் பெயர் அவர்கள் திமுகவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெகத்ரட்சகனின் மகன் மனைவி மகள் ஆவர் ஒப்பந்தத்தில் ஜெகத் ரட்சகன் கையெழுத்திட்டுள்ளதாக இலங்கை அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இலங்கை வர்த்தக வரலாற்றில் இருபத்தாறாயிரம் கோடியை தாண்டும் முதல் அந்நிய முதலீடு இதுதான் இதை இலங்கை முதலீட்டு வாரியம் பி ஓ உறுதிப்படுத்தியுள்ளது இதில் இந்தியர்களின் பங்கு குறித்து இலங்கை அரசு தெரிவிக்காதது இவ்வளவு பெரிய முதலீட்டுக்கான தொகை எந்த வழியில் வந்தது என்ற சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது இலங்கையில் தொண்டு செய்யக்கூட தமிழ் நடிகர்களுக்கு அனுமதி இல்லை ஆனால் தமிழ் அரசியல்வாதி பில்லியன் டாலரை முதலீடு செய்வது ஆச்சரியமளிக்கிறது என ராஜபக்சேவின் மகன் கேள்வி விடுத்துள்ளார் ஜெகத் ரட்சகன் அரக்கோணம் திமுக வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ள சூழலில் இருபத்தாறாயிரம் கோடி முதலீடு விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது ஜெகத் ரட்சகன் தரப்பிலிருந்து விளக்கமளிக்கப்படவில்லை आला टेस्टिंग आलाय enda sakkin rakama uran thalapukke en noirenu mera anba udambira pakkale seibirkala neengal seibirkala hathanaikachi bhoovikku alachi iniki koodi seethikiraanga vaai pottada maangaai pottadana pesa varumbada yuddha seiyamaatten poitey sonna kooleyan soluvaanga aapme se kise ne kaha tha ki rafael ceo has said people of தேர்தல் திருவிழா இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆறு பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள் சில படங்கள் சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே தினமலர் உண்மையின் உரைக்கல்